ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஈஸ்ட் ஃபேஸ் பிளான் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிளாட் வந்து எவ்வளோ அவைலபிள், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளோ அவைலபிள்னு பார்த்தீங்க அப்படின்னா 22x27 அடி அதான் வந்து நமக்கு அவைலபிள். நமக்கு லேண்ட் வந்து எக்ஸ்ட்ரா அவைலபிள் இருந்தாலும் சரி, நம்ம செட்பேக் டிஸ்டன்ஸ்லாம் விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து 22x27 தான் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். அவங்க கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2BHK கண்டிப்பாக வேணும். ஈஸ்ட் ஃபேஸில் தான் வந்து நமக்கு டோர் வேணும், அடுத்து வந்து ஸ்டேர்கேஸ் வேணும், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா காமன் டாய்லெட் வந்து நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பிளான் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்ம பிளான். ஸோ பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து நமக்கு வெஸ்ட் சைடு வந்து 22 feet இருக்குது, அதே மாதிரி இங்கே சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 27 அடி வந்து நமக்கு இருக்குது. ஸோ 22x27 வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெயின் டோர் வந்து இங்கே வச்சிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டியூப்ளக்ஸ் ஹவுஸ் அப்படிங்கிற மாதிரி கட்டியிருக்கோம். ஏன்னா வந்து மெயின் டோர் இங்கே வச்சிருக்கோம், உள்ளே வந்தோடனே ஸ்டேர்கேஸ் இருக்கும். இதுக்கு மேலே மேலே இருந்தாங்க அப்படின்னா மேலே இருக்கிற ஃப்ளோர்ஸ்லாம் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே உள்ளே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு டோர் இருக்குது. இந்த டோரில் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா 8x8 அடி வந்து பிளான் பண்ணிருக்கோம், அதாவது 8x4 inch வந்து பிளான் பண்ணிருக்கோம். சோ வாஸ்துப்படி பாத்தீங்க அப்படின்னா 9 inch தான் வந்து போகக்கூடாது, அதனால சாரி 9 அடி வந்து போகக்கூடாது, அதனால 8x4 inch நிறுத்திருக்கோம். ஸோ 8x4 inch வச்சிங்க அப்படின்னா அது 8க்கு தான் சேரும். ஸோ இப்போ 8x8 வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஹால். ஸோ ஹால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12x8 வந்திருக்கு. ஸோ இது 12 அப்படிங்கிறது வந்து நம்ம இருக்கக்கூடாது, 11.5 அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அதனால என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் வந்து கொடுத்துருப்போம். அந்த ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 9 inch வந்து ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இப்போ 9 inch ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்கறனால இது வந்து என்னாகும், 11x8 அப்படிங்கிற மாதிரி ஹால் ஆயிரும். ஆனால் நம்ம கணக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறது வந்து 12x8 வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ரெண்டு பெட்ரூமே வந்து ஹால்லேருந்து போய்க்கிற மாதிரி, ஒரு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10x10 கொடுத்துருக்கோம், இன்னொன்று சைஸும் வந்து 10x10 கொடுத்துருக்கோம். அதாவது 10x11 அப்படிங்கிற கணக்கில் வரும், ஏன்னா 10x8 inch இருக்கிறதுனால நமக்கு வந்து 10x11 அப்படிங்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் வந்து காமன் டாய்லெட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ காமன் பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா 6x4 வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஓடிஎஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ரெண்டு கார் வந்து ஓடிஎஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஓடிஎஸ் வந்து நமக்கு எதுக்காக அப்படின்னா மேலேருந்து வர டாய்லெட்டோட தண்ணி இதெல்லாமே வந்து இதுக்குள்ளே போகிறக்காக நம்ம பண்ணுறோம். ஓடிஎஸ் வந்து நம்ம பண்ணியிருக்கோம், ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுதான் வந்து நீட்டாக ஒரு பிளான் வந்து போட்டிருக்கோம். இந்த பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால் வந்து கொஞ்சம் சின்னதாக வரும், 10x11x8 அப்படிங்கிற மாதிரி வந்து வருது. அதுக்கப்புறம் பெட்ரூம் பார்த்தீங்க ரெண்டு பெட்ரூம் போட்டிருக்கோம், ஏன்னா வந்து 22x27 அப்படிங்கிறப்போ ரொம்ப சின்ன இடம் தான். ஸோ இந்த ரெண்டு சின்ன இடத்துலயே வந்து நம்ம ரெண்டு பெட்ரூம் போடணும் அப்படிங்கிறனால இந்த கன்ஸ்ட்ரெயின் இருக்கிறனால தான் வந்து இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வாஸ்து. ஸோ வாஸ்துப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பெட்ரூம் வந்து இந்த இடத்துல நம்ம குபேர மூலையில் தான் பெட்ரூம் எடுத்திருக்கோம். அதே மாதிரி கிச்சன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அக்னி மூலையில் தான் வந்து வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி அக்னி மூலையை ஒட்டியே வந்து நமக்கு என்ன இருக்குது, பாத்ரூமும் வந்துருக்கு. இங்கே வந்து பாத்ரூம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கேயும் வந்து நம்ம ஒரு பெட்ரூம் வந்து வாயு மூலையிலையும் வந்து பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இது சல மூலையில் வந்து ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சல மூலை விட்டு கொஞ்சம் தள்ளி தான் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், ஏன்னா வந்து சரி நமக்கு இடம் இருக்குது. அது போக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த சல மூலையில் இந்த இடத்துலேருந்து தான் நம்ம ஏறுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வடக்கு பார்த்து மேலே ஏற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வந்து வாஸ்துப்படி வந்து இந்த வடக்கு பார்த்து மேலே ஏறக்கூடாது, மெயினாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தெற்கு பார்த்து தான் ஏறணும். பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வேறு ப்ரொவிஷன்ஸ் கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனால கிளைண்ட்ஸோட சம்மதத்தோடு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி வடக்கு பார்த்து மேலே ஏற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஒரிஜினல் வாஸ்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வடக்கு பார்த்து மேலே ஏறக்கூடாது, கண்டிப்பாக வந்து தெற்க பார்த்து மேலே ஏறணும், இல்லாட்டி வந்து மேற்கை பார்த்து வந்து மேலே ஏறணும் அப்படிங்கிறதா. பட் இந்த இடத்துல வந்து நம்ம வேறு வழி இல்லை அப்படிங்கிற பட்சத்துலையும் இந்த 22x27 வந்து நமக்கு வந்து 2BHK வேணும் அப்படிங்கிறதுனாலையும் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த எஸ்டிமேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 9 லட்சரூபா வந்து செலவாகும். இந்த 9 லட்சரூபா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணி செலவு பண்ணால் மட்டும்தான் 9 லட்சம், இல்லை அப்படின்னா ரொம்ப அதிகமாகும். இதில் வந்து பாத்ரூம் எல்லாம் வந்து ஒரே பாத்ரூம் அப்படிங்கிறதுனாலையும் அது போக பார்த்தீங்க அப்படின்னா இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ்லாம் வந்து நார்மல் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறனாலையும் நமக்கு என்னாகும், இதை வந்து 9 லட்சத்தில் நம்மளால் முடிக்க முடியும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.